Hi students, good morning. Now we see the subject 4th standard social. The social நாம first lesson complete பண்ணிட்டோம். என்ன lesson பார்த்தோம் அப்படினா பாருங்க name India's natural resources soil and forest. அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களான மண்ணை பற்றியும் காடுகளை பற்றியும் இந்த லெசனை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரை இந்த லெசனில் இந்த வீடியோ மூலம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதில் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நேம் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில் ஃபவுண்ட் இன் அவர் கண்ட்ரி, அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு வகையான மண் வகைகளை குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம லெசன் எடுக்கும்போது என்னென்ன வகையான மண் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நம்ம ஆன்சரை பார்க்கலாம். என்ன ஆன்சர் அப்படின்னா தி ஆன்சர் இஸ் அலுவியல் சாயில் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் அலுவியல் சாயில் அப்படின்னா வண்டல் மண், இது ரொம்ப வளமிக்க மண்ணுன்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் பிளாக் சாயில் அப்படின்னா கருப்பு மண்ணுன்னு சொல்லுவோம், கரிசல் மண்ணுன்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் வந்து ரெட் சாயில் அப்படின்னா சிவப்பு மண். ஃபோர்த் ஒன் வந்து லேட்ரேட் சாயில். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள் லோமி சாயில். லோமி சாயில்னா களிமண், கிளேன்னு சொல்லும் இல்லையா, அது களிமண். ரொம்ப பசையாக இருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்கும், ரொம்ப வளமிக்க வளமையான மண் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் ஒன் சாண்டி சாயில். சாண்டி சாயில்னா அப்படின்னா மணல். இது வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும் மணல்னா. இது வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா டெசர்ட் சைடில், பாலைவனத்து சைடில் தான் இந்த மணல் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்ம நாட்டில் காணக்கூடிய ஆறு வகையான மண் வகைகள். ஓகேங்களா? இந்த ஆறு வகையான மண் தான் நம்ம நாட்டில் காணப்படுது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? த செகண்ட் க்வெஸ்சன் இஸ் பாருங்க என்ன க்வெஸ்சன் அப்படின்னா மென்ஷன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்டஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா. ஃபஸ்ட் நம்ம வெவ்வேறு வகையான மண்ணை பார்த்தோம். செகண்ட் க்வெஸ்சன் என்னென்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு வகையான காடுகள் குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? என்னென்ன காடுகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இந்தியாவில் பார்த்தா என்னென்ன காடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த க்வெஸ்சனில் பார்த்தோம். ஆன்சர் என்னென்னு சொல்லி பார்க்கலாம், என்னென்ன காடுகள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், தி ஆன்சர் இஸ் எவர் கிரீன் ஃபாரஸ்டர்ஸ். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது, எவர் கிரீன் ஃபாரஸ்டர்ஸ் அப்படின்னா பசுமை மாறாக்காடுகள். இது ஆண்டு முழுது எப்படி இருக்குன்னா பசுமையாக இருக்கும், அதனால் இது பசுமை மாறாக்காடுகள் சொல்லுவோம். செகண்ட் பாயிண்ட்டு டெசிட்டியஸ் ஃபாரஸ்டர்ஸ் அப்படின்னா இலையுதிர் காடுகள். இது வந்து சம்மர் சீசன் அப்போ இலைகள் வந்து உதிர்ந்துட்டே இருக்கும், அதனால் இது இலையுதிர் காடுகள் சொல்லுவோம். தேர்ட் ஒன் பாருங்கள் கனிஃபீரியஸ் ஃபாரஸ்டர்ஸ் அப்படின்னா ஊசி இலை காடுகள். இது வந்து இதனோட லீவ்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோன் டைப்பில் ஊசி போன்ற இருக்கனால இது வந்து ஊசி இலை காடுகள்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஒன் பாருங்கள் தோன் ஃபாரஸ்டர்ஸ் அப்படின்னா முள்காடுகள். இந்த முள்காடுகள் வந்து எங்கே அதிகம்னா டெசர்ட்டில் தான் அதிகமாக இருக்கும். லாஸ்ட் ஒன்று பாருங்கள் டைடல் ஃபாரஸ்டர்ஸ் அப்படின்னா சதுப்பு நில காடுகள். இது வந்து எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா கடலில் வந்து மூழ்கிய நிலையில் தான் இந்த காடுகள் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் வந்து எவ்வளவு வகையான மண்ணை பார்த்தோம், செகண்ட் க்வெஸ்சன் வந்து வெவ்வேறு வகையான காடுகள் இந்தியாவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டூ க்வெஸ்சன் பார்த்துட்டோம், இப்போ தேர்ட் க்வெஸ்சன் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், தி தேர்ட் க்வெஸ்சன் இஸ் மென்ஷன் எனி த்ரீ யூசஸ் ஆஃப் ஃபாரஸ்டர்ஸ், அதாவது காடுகள் வந்து இப்போ செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தோம் இல்லைங்களா. இந்த காடுகள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நன்மைகளில் ஏதாவது மூன்று வந்து குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ காடுகள் வந்து நம்ம பார்த்த லெசன் எடுக்கும்போது பார்த்துருங்களா காடுகளுடைய பயன்பாடுகள் நிறைய இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த பயன்பாடுகளில் ஏதாவது மூன்று மட்டும் கூறுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ காடுகளுடைய நன்மைகள் வந்து ஏதாவது மூன்று மட்டும் ஆன்சரில் பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த ஆன்சர் இஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபாரஸ்டர்ஸ் கீப் த ஏர் கூல் அண்ட் ப்யூரிஃபை த ஏர், அதாவது ஃபாரஸ்டர்ஸ் காடுகள் மூலம் நமக்கு வந்து சுத்தமான காற்று குளிர்ச்சியான காற்று கிடைக்குது. அதாவது வந்து காடுகள் வந்து காற்று என்ன பண்ணுது அப்படின்னா சுத்தமாகவும் குளிர்ச்சியாகவும் சுத்திகரிப்பு செய்யுதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் தே ப்ரெவன்ட் சாயில் எரோசன் அப்படின்னா மண்ணரிப்பு தடுக்கப்படுது. அதாவது காடுகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மண்ணரிப்பு தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மழை பெஞ்சு அதிகமாக மண்ணரிப்பு ஏற்படும், அதனால தான் வந்து காடுகள் வந்து இருந்தால் அப்படின்னா மண்ணரிப்பு தடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் தே ஹெல்ப் இன் ப்ரொடியூசிங் ரெயின், அதாவது காடுகள் மூலம் காடுகள் வந்து அதிகமாக இருந்து அப்படின்னா அங்கே வந்து மழைப்பொழிவு வந்து அதிகமாக இருக்கும், அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மரம் நடு அப்போ தான் மழை வந்து அதிகமாக பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன் இல்லைங்களா. அதனால் காடுகள் வந்து அதிகமாக இருக்கிற பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா மழைப்பொழிவு வந்து அதிகமாக உற்பத்தி செய்யும். ஓகேங்களா? இப்போ இந்த காடுகள் அதாவது இப்போ புரிஞ்சுக்கலாம், காடுகள் வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் மழைப்பொழிவும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மரங்கள் வளர்க்க வந்து ரொம்ப நன்மை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 3 क्वेश्चन பார்த்துட்டோம், இப்போ 4th क्वेश्चन பார்க்கலாம். பாருங்க 4th क्वेश्चन என்னன்னு சொல்லி பார்த்தா அப்படினா டிஃபைன் டிஃபாரஸ்டேஷன் அப்படினா என்னன்னு கேக்குறாங்க. டிஃபாரஸ்டேஷனா லெசன் எடுக்கும்போது பார்த்தா என்னது, காடு அழிப்பு, காடுகளை வெட்டுவது, காடுகளை அழிக்கிறதா காடு அழிப்புன்னு சொல்லுவோம். இது வந்து காடு அழிப்பை வரையறை செய்யுங்க அப்படினு இந்த क्वेश्चनல கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ காடுகளுடைய வரையறை என்னன்னு சொல்லி ஆன்சர் மூலம் நம்ம பார்த்துக்கலாம்.
பாருங்க, தி ஆன்சர் இஸ் The cutting down of trees is called deforestation. அதாவது காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களை வந்து வெட்டுவதைத்தான் நம்ம காடழிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? காடுகளில் இருக்கிற மரங்கள் வந்து நிறைய இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் வெட்டுறதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காடழிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபாரஸ்டேஷன் அப்படின்னா காடழிப்பு, டிஃபாரஸ்டேஷன் என்னன்னா காடழிப்பு, மரங்களை அதிகமாக வெட்டுவது வெட்டுப்படுவதுதான் நம்ம காடழிப்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 4 க்வெஸ்சன் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? 4 க்வெஸ்சன் ரெண்டு ஆன்சரை பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட் ஒரு க்வெஸ்சன் இருக்குது, 5th க்வெஸ்சன், அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். Why are national parks and wildlife sanctuaries being built by the government? ஏன் வந்து அரசு வந்து விலங்குகளுக்கு சரணாலயங்கள் கட்டித்தருது அப்படின்னு கேட்குறாங்க. தேசிய பூங்காக்களும் சரணாலயங்களும் ஏன் வந்து கவர்மெண்ட் அரசு வந்து கட்டித்தருது அப்படின்னு இந்த க்வெஸ்சனில் கேட்குறாங்க. இப்போ நம்ம லெசன் எடுக்கும்போது பார்த்தோம் இல்லைங்களா, என்ன பார்த்தோம், காடுகள் வந்து அதிகமாக அழிஞ்சப்படுவதனால விலங்குகள் வந்து ரொம்ப அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி லெசன் எடுக்கும்போதே பார்த்தோம் இல்லைங்களா. அதனால தான் வந்து அரசு என்ன பண்ணுது அப்படின்னா விலங்குகளுக்கு சரணாலயங்கள் கட்டித்தருது அப்படின்னு சொல்லி லெசன் எடுக்கும்போதே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆன்சர் மூலம் இதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், தி ஆன்சர் இஸ் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், built by the government in order to protect endangered birds and animals. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அரசானது விலங்குகள் வந்து காடழிப்பெல்லாம் ரொம்ப அழிஞ்சு போயிடுது, அதனால் வந்து பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ரொம்ப தீங்கு ஆபத்து இருக்குது, அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசே பார்த்து என்ன பண்ணுது அப்படின்னா பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தேசிய பூங்காக்கள், விலங்குகள் சரணாலயங்கள் அண்டு விலங்கியல் தோட்டம் இதெல்லாம் வந்து அரசே பார்த்து என்ன பண்ணுது அப்படின்னா கட்டித்தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி கட்டித்தருது அப்படின்னா இந்த காடழிப்பாலாம் என்ன ஆகுதுன்னா பல்லா இனங்களும் அழிஞ்சு போயிடுது, அதனோட இனங்கள் எல்லாமே அழிஞ்சிருது, அதனால தான் வந்து அரசை பார்த்து இதுங்களுக்கு இவங்களுக்கு பறவைகளுக்கு விலங்குகளுக்கும் என்ன கட்டி தந்த சரணாலயங்களெல்லாம் கட்டி அதுக்கு பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த லெசனில் இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் இந்த லெசனை பார்த்துட்டோம். இந்த 5 க்வெஸ்சனும் நல்லா ரீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் டைம் க்வெஸ்சன் வித் ஆன்சர் க்வெஸ்சன் எழுதி ஆன்சர் எழுதி ஒன் டைம் ரைட் பண்ணி எனக்கு ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.